இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்கள் இளம் வயதிலேயே முதிர்ந்த தோற்றம் அடைகிறாங்க. அது என்ன காரணம், அதுக்கான மாற்று மருத்து கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். சரி, இப்போ வந்து அந்த காலத்தில் பெண் அப்படின்னாக்கா 16 வயதில் வந்து அவங்க பருவ பெண்ணு, அவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து 5லேருந்து, நான் ரொம்ப சராசரியாக சொல்கிறேன், 5லேருந்து 10 குழந்தைங்க வந்து எளிமையாக பிறந்தது. ஆனால் இப்போத்திய நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிராய்லர் கோழி, சின்ன கோழி வந்து சீக்கிரமாக இன்ஜெக்ஷன் பண்ணும்போது பெரிய கோழி மாதிரி ஆகுது. ஐ மீன் மரபணு மாற்றம், அதுக்கான ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி. அதே போல் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நெல் வகைகள் கூட சின்ன வயசுலேயே அதிகப்படியான விளைச்சல் வரதுக்கான உருவ மாற்றமும் பருவ மாற்றமும் நடக்குது. அதை சாப்பிடக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 8 வயசு பொண்ணு, 9 வயசு பொண்ணு வந்து சீக்கிரமாகவே பெரிய பொண்ணு மாதிரி ஆகிறது ஒரு கட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைய நியூஸில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பெண்ணை வந்து கூட்டம் போய் கெடுத்துட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அப்போது இளம் வயதிலேயே முதிர்ந்த தோற்றம் வரும்போது வந்து பார்க்குறவங்களுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு தவறான அபிப்பிராயம் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இளம் வயதில் முதிர்ந்த தோற்றம் சீக்கிரமாகவே அது பூத்து குலுங்கும் போது என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு பிசிஓடின்ற பிரச்சனை வரும், பாலிசிஸ்டிக் ஓவரின் டிசீஸ்ன்ற ஒரு நீர்க்கட்டி பிரச்சனை வரும். அதனாலேயும் அவங்களுக்கு வந்து கரு உற்பத்தி ஆகிறதுக்கு, முகத்தில் வந்து புள்ளிகள் தோன்றுறதுக்கு, அந்த மாதவிடாய் சுழற்சி சரியாக இல்லாத காரணத்துக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கரு குழாய், அந்த வெஜினான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த பெண்களுக்கான அந்த பிறப்புறுப்பு பகுதியில் வரக்கூடிய அனைத்து இன்ஃபெக்ஷனும், பிசிஓடியாக இருக்கலாம், பிசிஓஎஸ்ஸாக இருக்கலாம், பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய அதிகமான ரத்தப்போக்காக இருக்கலாம், ஒயிட் ஜட்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளையாக வெளிப்படக்கூடிய பல விஷயங்கள் போகும்போது என்ன ஆகுனாக்கா ஒரு பெண் 20-25 வயது அடையும் போது அவங்களோட உடம்புல பார்த்திங்கன்னா 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஃபார்ம் ஆகிடும். அதனுடைய தாக்கத்தினால இன்றைக்கி நிறைய விதமான பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா மார்பகத்தில் கட்டின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுகிறாங்க. நெக்ஸ்ட்டு இதையே காலப்போக்கில் போகும்போது என்னென்னாக்கா மார்பகம் சின்ன வயசுலேயே பார்த்திங்கனாக்கா ஒரு பெண் பார்க்கறது எப்படி அப்படின்றது பார்த்திங்கனாக்கா சங்க காலத்தில் சொல்லியிருப்பாங்க, பார்க்கறதுக்கு சிலை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மார்பகம் வந்து இந்த தொங்கிய நிலையில் இருக்கும், அந்த பிறப்புறுப்பு பகுதி வந்து வயதான தோற்றம் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. இதனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சரியான ஒரு ஈர்ப்பு இருக்காது, இதனால் பல குடும்பத்தில் பிரச்சனை வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதே பிரச்சனை வந்து ஆண்களுக்கும் இன்றைக்கி இருக்குது. ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இளம் வயதிலேயே வந்து ஹார்மோன் பெருக்கம் ஜாஸ்தி ஆகும்போது அதிகமான தாடி மீசை போன்றவை முளைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தவறான கைப்பழக்கம் போன்ற பழக்கத்தில் வந்து ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் வந்து சீக்கிரமாகவே போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவனாலேயும் ஒரு பெண்ணை வந்து ஒரு அழகான ஒரு இல்வாழ்க்கைக்கு சரியான முதலே இட்டுட்டு போக முடியாது. அவனுடைய பிறப்பு பகுதியிலும் ஒரு 20-25 வயது உள்ள ஆண்மகனுக்கு 50-55 வயது உள்ள ஆண்மகன் போல் அந்த உறுப்புகளும் சுருங்கி நாடி நரம்புகள் வந்து தளர்ந்து போயிடும். இந்த ஆண் பெண் இருப்பாளரோட பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு நம்ம வந்து லிங்க ஆயில்னு ஒரு ஆயிலை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஆயிலை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை பயன்படுத்தினாலே இந்த பிரச்சனை வந்து முழுமையாக குணமாகும். பயன்படுத்தி பலனடைங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயிலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா உங்கள் வீட்டுக்கு அந்த மருந்து வந்து சென்றடையும். நன்றி, வணக்கம். நன்றி.